இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் வந்து ஒரு சாமிஜிட்ட போகிறார். சாமி, நான் வந்து வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் இருந்துகிட்ருக்கு, என்னென்னு தெரியல, இது இப்படியே போயிட்டுருந்தா என்னோடய லைஃப் என்ன ஆகுது அப்படிங்கிறத யோசிச்சாராம். அப்போ அவர் சொன்னாரா, சரி இங்கே வா, நீ பார்க்குற கஷ்டங்கிறது கஷ்டம் கிடையாது, உண்மையாக இது வந்து ஒரு தோற்றம்தான், இந்த தோற்றத்தை உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா உனக்கு வந்து பயம் ஏற்படும், அதனால் இதை வந்து நீ அப்படி நினைக்காத, அது மனசை பாதிக்கும் அப்படின்னு சொன்னார். என்ன சார் நினைக்காதேன்னு சொல்கிறீங்க, எப்படி நினைக்காமல் இருக்க முடியும், எனக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு சாமி நேராக வந்தாராம். வந்த உடனே ஒரு கண்ணாடி எடுத்தாராம். அந்த கண்ணாடி எடுத்து அந்த கண்ணாடியை பொத்துன்னு கீழே போட்டாராம். அந்த கண்ணாடியை ஃபஸ்ட்டு அவர் பார்க்கும்போது ஒரு முகம் கீழே பார்க்கும்போது அது சுக்கு நூறாக போகுது, அது பல முகங்களாக அது தெரிஞ்சுதான். அப்போ அவர் கேட்டாராம், இப்போ உண்மையை சொல்லுங்கள், அதில் இருக்கிறது யாருன்னு கேட்டாராம். அதில் என்னோடய படம் தான் தெரியுது. எத்தனையாக தெரியுதுன்னா ஆயிரமாக தெரியுது. இப்போ இங்கே இருக்கிறது ஒன்று, எது உண்மைன்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், இதுதான் உண்மை, அப்போ அது பொய், அதுதான் நீங்கள் தானே தெரியல எப்படி பொய்யுன்னு சொல்லு, நான் தெரிகிறேன் ஆனால் அது நான் கிடையாது அப்படின்னு சொன்னாராம். ஓ, உங்கள் உருவம் தெரியுது ஆனால் நீங்கள் கிடையாது. இதே மாதிரி இது உண்மைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, இதுவும் உண்மை கிடையாது, ஆன்மாவுக்கு இது ஒரு பொய். அப்போ ஆன்மா தான் உண்மை. ஆன்மாவுக்கு பார்த்துட்டேல் சொன்னால், இந்த ஜீவனுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இது வந்து பொய்யாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறைவன்கிட்ட இது பொய்யாக தெரியுது. ஸோ இப்படித்தான் நம்மளுடைய மனித வாழ்க்கையில் ரொம்ப அழகாக பிரபஞ்சம் வந்து இயங்கிட்டுருக்கு. அதனால் நீங்கள் நடக்கிற விஷயங்கள் பூரா ஒன்றை பிச்சு போட்டிங்கன்னா அது ஆயிரமாக தெரியும், அதை நீங்கள் உண்மைன்னு நினச்சிட்டு வருத்தப்படுறீங்க, அது உண்மை கிடையாது, இதை தாண்டி போகும், இதை தாண்டி போகலாம், திருப்பி அந்த கண்ணாடியெல்லாம் ஒட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றாக நீங்கள் தெரிவீர்கள் அப்படின்னு சொன்னோன்னா, ஆஹா, இத்தனை நாள் இதுதான் உண்மை, நம்ம இருக்கிற பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒரு பொய்யான நாடகம்தான், இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் சந்தோஷமாக திருப்பி அவருடைய வேலைக்கு போனார். அவர் செய்யக்கூடிய வேலையை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எது உண்மையான ரியாலிட்டி, இறைவன் மட்டும்தான் உண்மை, மீதியெல்லாம் சும்மாங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டார். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், இது மெட்டீரியல் வேர்ல்டு, இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ எடுக்கணும், ஆனால் இந்த சமயத்தில் நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய விஷயத்தை காக்கிறதுக்கு நம்ம இறைவன் கூட நம்ம தியானம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த சுவாமிஜி சொல்லக்கூடிய பாடம் நமக்கும் ஒரு பெரிய உதாரணகரமாக இருக்குது.